ஸ்டூடெண்ட்ஸ், நான் செலின் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ஆடிட்டிங் கிளாஸிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அந்த வீடியோவும் பார்த்துடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எஜினர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆடிட். ஆடிட்டை வந்து ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல், செகண்ட் வந்து ரிலேஷன் ஆஃப் ஆடிட்டர் வர்சஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆடிட்டருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வச்சு பிரிக்கிறாங்க. தேர்ட் வந்து பீரியாடிசிட்டி ஆஃப் ஆடிட், ஃபோர்த் வந்து சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆடிட், ஃபிஃப்த் வந்து கவரேஜ் ஆஃப் ஆடிட். ஸோ இந்த ஒரு ஒரு டைப்பையும் வந்து அதையும் ஃபர்தராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒன்றும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல். லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் கீழே வந்து த்ரீ டைப் ஆஃப் ஆடிட் வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட், செகண்ட் வந்து கவர்மெண்ட் ஆடிட், தேர்ட் வந்து ப்ரைவேட் ஆடிட். வாட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஆடிட் வந்து இஸ் கண்டக்டட் அஸ் பர் தி ஸ்பெசிஃபிக் ஆக்ட்ன்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆக்ட்னா, இப்போ வந்து கம்பெனி ஆக்ட் 2013 இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜாயின் ஸ்டாக் கம்பெனிக்கெலாம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்போ வந்து ஜாயின் ஸ்டாக் கம்பெனியில் வரக்கூடிய ஆடிட்டர் வந்து இந்த கம்பெனி ஆக்ட் 2013 அதில் சொல்லியிருக்கிறபடி தான் அவர் வந்து ஒர்க் பண்ணுவார். அவர் அதாவது ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுறதும் சரி, அவருடைய மேனர் ஆஃப் ஒர்க் சரி, அவரோட ஸ்கோப் சரி, இது எல்லாமே வந்து அந்த கம்பெனி ஆக்ட் 2013 சொல்லியிருக்கும். ஸோ அதுபடி தான் அவர் வந்து இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஒர்க் பண்ணுவார். ஸோ இதே மாதிரி ஜாயின் ஸ்டாக் கம்பெனிக்கு கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்ளை ஆகும். அதேமாதிரி பேங்கிங் கம்பெனிக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அப்ளை ஆகும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆக்ட் இருக்கு. ஸோ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியும் சொசைட்டிக்கும் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து அப்ளை ஆகும். ட்ரஸ்ட் இன்ஸ்டிடியூட் இவங்களுக்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு ஒரு கம்பெனிக்கு வந்து தனியாக ஒரு ஆக்ட் அப்ளை ஆச்சுன்னா, அதுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு ஆடிட்டர் வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டக்ட் பண்ணுற ஆடிட் பேர் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர். ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட் வந்து கம்பல்சரி ஃபார் ஆல் ஜாயின் ஸ்டாக் கம்பெனி, பேங்கிங் கம்பெனி. ஸோ எந்தெந்த ஆக்ட் வருதோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கெலாம் வந்து அது அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆடிட், செகண்ட் டைப் வந்து கவர்மெண்ட் ஆடிட். கவர்மெண்ட் ஆடிட்னா வந்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா, இப்போ யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கும், ஸ்டேட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் லோக்கல் ஃபண்ட், லோக்கல் பாடிஸ், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனெல்லாம் வந்து ஆடிட் பண்ணாங்கன்னா அதை வந்து கவர்மெண்ட் ஆடிட் சொல்லுவாங்க. இதை வந்து யார் ஆடிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருக்கார். இவர் தான் வந்து கவர்மெண்ட் ஆடிட்டுக்கு ஹெட்டுன்னு சொல்லலாம். இவரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் தான் வந்து ஹெட் ஆஃப் ஆடிட் டிபார்ட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு கீழே வந்து நிறைய ஆடிட்டர் வந்து இவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஸோ அவங்க வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட்டை வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அண்ட் ஆடிட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா வந்து ஃபைனலாக ஒரு ரிப்போர்ட் இது பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு சப்மிட் பண்ணுவார். ஸோ இப்படி நடக்கிறத வந்து கவர்மெண்ட் ஆடிட் சொல்லுவாங்க. இது தனி ப்ராசஸ். அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஆடிட். ப்ரைவேட் ஆடிட் நோ கம்பல்ஷன் எதுக்கு சொல்கிறோன்னா, இப்போ வந்து ஜாயின் ஸ்டாக் கம்பெனி கம்பெனி ஆக்ட் கீழே வந்துடும். இப்போ சோல் ப்ரொப்பர்ட்டர்ஷிப்க்கு எந்த ஆக்ட் கீழே வருவாங்க, அவங்களுக்குன்னு எந்த ஒரு ஆக்டும் கிடையாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஆடிட் வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஸோ இந்த சோல் ப்ரொப்பர்ட்டர்ஷிப் சரி, பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் சரி, ஸோ அவங்களுக்கு அவங்களோட விருப்பப்படி அவங்க வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் அது வந்து கம்பல்ஷன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சோல் ட்ரேடரோ இல்லை வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேயோ வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து ப்ரைவேட் ஆடிட் சொல்கிறாங்க. ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆடிட் தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கண்ட்ரோல் கீழே வருது. ஸோ நெக்ஸ்ட் டைப் ரிலேஷன் ஆஃப் ஆடிட்டர் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து ஆடிட்டருக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு ரெண்டு டைப் ஆஃப் ஆடிட்டர் பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டர், ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஆடிட்டர். அதாவது எக்ஸ்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து முழுக்க முழுக்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுவார். இவர் வந்து இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்னு சொல்லலாம். இவரை வந்து மேனேஜ்மெண்ட் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் கம்பெனிஸ் ஆக்டர் கீழே வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணுவார். இவங்க இந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டரை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இன்டர்னல் ஆடிட்டர். இன்டர்னல் ஆடிட்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் ஆடிட்டர்ன்றவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் சொல்ல முடியாது. அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயியாக தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. ஸோ இன்டர்னல் ஆடிட்டர் அவங்க. நெக்ஸ்ட்டு வந்து பீரியாடிசிட்டி ஆஃப் ஆடிட்.
ஒரு ஆடிட்டை வந்து அந்த அந்தந்த டைம் பீரியடுக்கு நடக்கிறத வச்சு வந்து ஃபோர் டைப்பாக வந்து ஆடிட்டை பிரிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஆடிட், செகண்ட் வந்து பீரியாடிக்கல் ஆடிட், தேர்ட் வந்து இன்ட்ரீம் ஆடிட், ஃபைனலாக வந்து ஒகேஷ்னல் ஆடிட். ஸோ கண்டினியூஸ் ஆடிட்ன்றது வந்து டீட்டெயில்டு ஆடிட்னு சொல்லலாம். இது வந்து த்ரூ அவுட் த இயர் வருஷம் ஃபுல்லாக நடக்கும், நடுவில் வந்து ஒரு 1 month இல்லை 2 month இன்டர்வல் விட்டு நடக்கும். ஆனால் வருஷம் ஃபூரா ஒரு வருடம் ஃபுல்லாக வந்து இந்த ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் கண்டினியூஸ் ஆடிட் நடக்கும்போது அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து அவங்க ஆடிட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அவங்க வந்து எந்த ஒரு ஃப்ராடோ இல்லை எரரோ நடக்க சான்சஸ் இல்லை. ரெண்டாவது வந்து பீரியாடிக்கல் ஆடிட். பீரியாடிக்கல் ஆடிட்டை வந்து ஃபைனல் ஆடிட்னு சொல்லலாம், கம்ப்ளீட் ஆடிட்னு சொல்லலாம். இந்த பீரியாடிக்கல் ஆடிட்ன்றது வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஆடிட்டர் வந்து ஒரு பீரியடுக்கு தான் வருவாங்க, ஒரு 1 month அந்த மாதிரி தான் இந்த பேலன்ஸ் ஷீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோடனே வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணிட்டு அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இன்ட்ரீம் ஆடிட். இன்ட்ரீம் ஆடிட் வந்து ரெண்டு ஆனுவல் ஆடிட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடியது. ரெண்டு ஆனுவல் ஆடிட்னால் இப்போ அந்த பீரியாடிக்கல் ஆடிட் பார்த்தோம் இல்லையா, இந்த பீரியாடிக்கல் ஆடிட்டை ஆனுவல் ஆடிட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெண்டு ஆடிட்டுக்கு நடுவில் கண்டக்ட் பண்ணுறது இன்ட்ரீம் ஆடிட். இந்த இன்ட்ரீம் ஆடிட்டில் என்ன பண்ணுவாங்களோ, இந்த ரெண்டு வருஷத்துக்கு நடுவில் ஒரு இன்ட்ரீம் பீரியடில் நடந்து கிடைச்ச ப்ராஃபிட் எல்லாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வந்து ஆடிட் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் இன்ட்ரீம் ஆடிட். இன்ட்ரீம் ஆடிட் எதுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, இன்ட்ரீம் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறதுக்காக இன்ட்ரீம் ஆடிட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒகேஷ்னல் ஆடிட். ஒகேஷ்னல் ஆடிட் வந்து ரேராக நடக்கக்கூடியது. அது அந்த சோல் ப்ரொப்ரேட்டர் இல்லை பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எப்பயாச்சும் வந்து ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒகேஷ்னல் ஆடிட். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆடிட். ஸோ வந்து ஆடிட் வந்து வெறும் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டு தான் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்களா, இல்லை. ஸோ ஆடிட் வந்து ஃபினான்ஸுக்கு மட்டும் இல்லை, மற்ற ஏரியாவையும் வந்து ஆடிட் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆடிட் படி 4 types பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஃபினான்ஷியல் ஆடிட், செகண்ட் காஸ்ட் ஆடிட், தேர்ட் வந்து ஆப்ரேஷனல் ஆடிட், ஃபைனலாக வந்து ஃபோர்த் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட். இந்த ஃபினான்ஷியல் ஆடிட் தான் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பார், அது ஃபினான்ஷியல் ஆடிட். நெக்ஸ்ட்டு வந்து காஸ்ட் ஆடிட். காஸ்ட் ஆடிட் வந்து காஸ்ட் ரெக்கார்டை வந்து இந்த ஆடிட் காஸ்ட் ஆடிட்டர் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் இந்த காஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த காஸ்ட் ரெக்கார்டெல்லாம் வந்து ஆடிட் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த காஸ்ட் ஆடிட்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எந்த கம்பெனிக்கு அவங்க வந்து இந்த காஸ்ட் ஆடிட் நடக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கம்பெனி வந்து காஸ்ட் ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணணும், அப்பாயிண்ட் பண்ணி காஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணணும். ஸோ காஸ்ட் ஆடிட் வந்து காஸ்ட் ஆடிட்டை காஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை மேனேஜ்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் காஸ்ட் ஆடிட். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனல் ஆடிட். ஆப்ரேஷனல் ஆடிட்டை இன்டர்னல் ஆடிட்னு சொல்லலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களோட ஆப்ரேஷன்லாம் எஃபிஷியண்டாக நடக்குதான்னு செக் பண்ணுறதுக்காக இன்டர்னல் ஆடிட்டரை வந்து வச்சு ஆப்ரேஷனல் ஆடிட் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இன்டர்னல் ஆடிட்டர் அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷனை வந்து ஆடிட் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் இந்த ஆப்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணுமா வேணாமான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் ஆடிட். மேனேஜ்மெண்ட் ஆடிட்டும் வந்து இன்டர்னல் ஆடிட் மாதிரி தான். இந்த மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிஸ் அவங்களோட ப்ராக்டிசஸ்லாம் கரெக்டாக இருக்கா எஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட்டோட பாலிசிஸை வந்து ரிவ்யூ பண்ணுறது தான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆடிட். தென் கவரேஜ் ஆஃப் ஆடிட். கவரேஜ் ஆஃப் ஆடிட் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆடிட், ரெண்டாவது வந்து பார்ஷியல் ஆடிட். ஸோ கம்ப்ளீட் ஆடிட் பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளீட் ஆடிட்டில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் ஆடிட்டருக்கு பிளேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் ஆடிட்டை வந்து நம்ம ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரை வந்து மேனேஜ்மெண்ட் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ட் படி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஆக்டை அவங்க ஆக்டில் சொன்னதை தான் அவங்க செஞ்சாலும் ஆக்டில் இருக்கக்கூடிய ஸ்கோப்பை அவங்களால மீற முடியாது. ஸோ அப்போ கம்ப்ளீட் ஆடிட்ன்றது ஆடிட்டருடைய
ஒர்க்குக்கு இந்த இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாது, இந்த 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 கேஷ் ஆடிட் மட்டும் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லக்கூடாது. ஸோ இந்த கம்ப்ளீட்டாக அவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது வந்து பார்ஷியல் ஆடிட். பார்ஷியல் ஆடிட்டில் வந்து சில கம்பெனிஸில் வந்து அதாவது லைக் இன்டர்னல் ஆடிட்டர் மாதிரி ஒரு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணி இந்த இப்போ இந்த கேஷ் மட்டும் ஆடிட் பண்ணி சொல்லுங்கள், இல்லை இந்த ஸ்டாக்கை மட்டும் ஆடிட் பண்ணி சொல்லுங்கன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு செட்டைன் ஏரியா மட்டும் ஆடிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஆடிட் பண்ண சொன்னால் அது பார்ஷியல் ஆடிட். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் எஜினோ தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.